மாறி அரசியலில் களமிறங்குகிறார் லாட்சி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். அண்மையில் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைக்கிறார். இளவமுதன், விவரங்கள். அந்த லாட்சி வீடுகளில் சோதனை நடைபெற்ற நிலையில் மற்றொரு பிரபலத்து தகவல் கிடைத்துள்ளது. லாட்சி அதிபரின் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி பாஜகவில் கலையேற்றம் எனவும் இருக்கிறார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமார் இவரது தொகுதி காமராஜர் தொகுதி. இந்த தொகுதியில் கல்வி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது நான் காமராஜர் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளருக்கு கேட்டதற்கு அரசியலில் வருவது குறிப்பது குறித்தும் வருவது குறித்தும் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் ஜான்குமாரின் மகனான ரித்து ஜான்குமார் இவர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் விழாவில் பேசும்போது காமராஜர் தொகுதியில் தனது தந்தையை விட பல மடங்கு பணியை செய்வார் நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடமையான பல முடிவுதான் அடுத்து காமராஜர் கவனமாக என்று தெரிவித்து அதே நேரத்தில் விழாவில் சட்டமன்ற நன்றி இளமுதன் விரிவான விவரங்களுக்கு. அரசியலில் களமிறங்குகிறார் லாட்சி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். அண்மையில் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைக்கிறார். இளவமுதன், விவரங்கள். அந்த லாட்சி வீடுகளில் சோதனை நிலையில் மற்றொரு பிரபலத்து தகவல் கிடைத்துள்ளது. லாட்சி அதிபரின் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி பாஜகவில் கலையேற்றம் எனவும் இருக்கிறார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமார் இவரது தொகுதி காமராஜர் தொகுதி. இந்த தொகுதியில் கல்வி வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது நான் காமராஜர் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளருக்கு கேட்டதற்கு அரசியலில் வருவது குறிப்பது குறித்தும் வருவது குறித்தும் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் ஜான்குமாரின் மகனான ரித்து ஜான்குமார் இவர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் விழாவில் பேசும்போது காமராஜர் தொகுதியில் தனது தந்தையை விட பல மடங்கு பணியை செய்வார் நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடமையான பல முடிவுதான் அடுத்து காமராஜர் தொகுதி கவனமாக என்று அவர் தெரிவித்து அதே நேரத்தில் விழாவில் சட்டமன்ற. நன்றி இளமுதன் விரிவான விவரங்களுக்கு.